எவ்ரிவான், வெல்கம் டு ஐயோ அலப்பரைகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து கிரி ஏ ஏண்டா டிஸ்டர்ப் பண்ணுறா? சுச்சோ அமைதியாரா? எங்கே இருக்க? மேலே உட்காந்து எதுக்குடா கட்டிகிட்டு இருக்க? சுச்சிக்கு வந்து இப்போ ரவுண்டு போகிற டைமு. ஆனால் கிரி வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். மோமோஸ் செய்யணும். எனக்கு அந்த முட்டைக்கோஸ் வந்து ஃப்ளேவர், அது முட்டைக்கோஸ் வைப்பாங்க நார்த்து சைடெலாம் வந்து அது ரொம்பவே ஃபேமஸ். அதில் முட்டைக்கோஸ் வைப்பாங்க. ஆனால் முட்டைக்கோஸ் வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ண போகிறேன். தந்தூரி மோமோஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அவன் கிரியை தேடிட்டு இங்கே வந்துட்டான். இப்போ ரெடி பண்ண போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிடுவாங்க. இப்போ எனக்கு கிரி வந்து மாவு பிணைஞ்சு கொடுத்துட்ருக்கான். அதனால் இப்போ போய் நம்ம செய்யலாம். மிஸ்டர் சப்தகிரி, மாவு பிணைஞ்சிட்டியா? எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கையில் புண்ணு. சாரி மாமா, நான் மறந்துட்டேன், நானே பிணைஞ்சிக்கிறேன். இந்த கையில் தானே கொண்டா நான் கட் பண்ணிட்டேன். கத்தியை வந்து ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணிட்டு ஷார்ப் பண்ணிட்டு அப்படியே செவ்வன்னு நினப்பு, அப்படியே தாமு சார்னு நினப்பு உனக்கு. நீ சப்தகிரி சார் தானே? இப்போ அளவாக தான் மாவு போகிறோம். ஏன்னா நிறையா இருந்தோம், நிறையா சாப்பிடக்கூடாது. நாங்கள் ரெண்டு பேருமே டயட்டில் இருக்கோம், அதனால் நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்து வச்சுருக்கோம். எங்களா சுவிட்சும் டயட்டில் இருக்கா? சுவிட்செல்லாம் டைமுக்கு இவன் போட்டுருவான், அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அதனால அளவா ஒரு எனக்கு ரெண்டே, அவனுக்கு ஒரு மூணு. கருமோ இப்போ இப்போ வந்து மாமா, நீ வந்து இதை பிணைஞ்சு கொடுத்துட்டு நீ சுவிட்சை கொடுத்துட்டு வாக்கிங் போயிட்டு வா. அதுக்குள்ள நான் ஏதோ மசாலா ரெடி பண்ண, முட்டைக்கோஸ் வைக்கல. ஏன்னா முட்டைக்கோஸ் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது இல்ல, அதனால நான் அதை வைக்கல. ஆமா, வேற ஏதோ நான் ட்ரை பண்ணணும், புதுசா ரெடி பண்ண போறேன். போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போறேன். அதுதான் வந்து மோமோஸ் சாரி மமோஸ் மோமோஸா மோமோஸா கிரி வரட்டும் மோமோஸ் மோமோஸ்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து மாவு ஊறிட்டுருக்கு, அதை ஊறிட்டோம். இப்போ வந்து மசாலா நம்ம வந்து தாளிக்கிறோம். இதை போட்டு தாளித்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். வதங்குற கலவா இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. கொஞ்சம் ஆயில், இஞ்சி கொஞ்சம் துருவனது, வெங்காயம் அதிகமாக போட வேண்டாம். அப்புறம் நம்ம பூர்ணம் பிடிக்கிறப்ப அப்போ மோமோஸ் பிடிப்போம்ல, அப்போ வந்து நம்ம கையிலேருந்து நழுவிடும். ஆனால் அளவாக போட்டுக்கிறது நல்லது. வெங்காயம் இப்போ இதையை நல்லா வதக்கி ஃப்ரைங், இதையை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலையே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நார்த் இண்டியன்ஸ் வந்து மசாலா அவ்வளோக்கா சேர்த்துக்க மாட்டாங்க, சும்மா காரமே அவங்க வந்து கம்மியாக தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க சைடு வர அதிகம், வெயிலும் அதிகம். அவங்க வந்து ரெண்டே சீசன் தான், நம்மளது வந்து நிறையா சீசன் இருக்கும். இலையுதிர் காலம், பனிக்காலம், வெயில் காலம், மழைக்காலம்ட்டு ஒரு நிறையா சீசன்ஸ் இருக்குது, அங்கே ரெண்டு தான். ஸோ அதனால் அவங்க காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் முட்டைக்கோஸில் வந்து சால்ட்டு மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அப்புறம் அதில் வைப்பாங்க. நாம் வந்து நம்மளால் மசாலா பிரியாது, ஸோ மசாலா இல்லாமலாம் நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதனால் உங்ககிட்ட என்ன மசாலா இருக்கோ அது போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மட்டன் மசாலா லைட்டாக தூவுறேன், இந்த லைட்டாக அந்த ஸ்பைசி மசாலா டேஸ்ட்டுக்காக. எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும், பட்டு கரம் மசாலா தனியாக போட்டோம்னா அது கூட நம்ம தக்காளி போட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவரே எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம மட்டன் மசாலா போட்டுக்கலாம். அது எதுக்கு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் மசாலா, இது போதும். இதுவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது இல்லை, அப்படியே ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அளவாக தான் ஆயிலும் விட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் மாவு பிணைஞ்சு மோமோஸ் பண்ண வேண்டிதான். மோமோஸ் தான் மாமா பேர், மோமோஸ் கட்டு தானே?
எனக்கு அப்போ மம்மோஸ் மோமோஸ்ன்ட்டு இருந்தேன். மோமோ இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும். ஓகே மாமா? ஓகே. உனக்கு செய்ய தெரியுமில்ல மாமா? கொஞ்சம் கொஞ்சம் மறந்துச்சு. அதெல்லாம் செய்ய தெரியும், ஆனால் மறந்துருச்சு. ஆனால் அது முறுக்கு பிடிமா பிடிப்பாங்க அப்படி? ஃபஸ்ட் டைம் வந்து மத்திய பிளேஸில் தான் இது சாப்பிட்றேன். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றமே சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா அந்த முட்டைக்கோஸ் ஃப்ளேவர் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி சொன்னேன். ஆ, தேய்ச்சிட்டு ரவுண்டு பண்ணிட்டேன். அவ்வளோதானே? இப்போ இதில் வந்து இப்படி இழுத்து விடும். ஓகே, எப்படி எப்படி இழுத்துணும்? எப்படி உனக்கு பெரிய மம்மோஸ் வேணும்னா பெருசாக பண்ணிக்கோ. நாமளாக சிறுசு, அப்படின்னா தான் நிறையா சாப்பிட முடியும். அளவாக மூணு தான் டயட்டுங்க. அதே அந்த மசாலாவே அப்படியே ஒரு ஸ்பூனு இங்கே வீடி எனக்கே தெரியாது. நானே இப்ப ரீசெண்டா தான் பழகினேன். அவ்வளவுதானா? இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன் மாமா? அதான் கேட்டேன். வேணா எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நீங்கள் பிச்சிடலாம், ஆனால் நான் பிக்கலை. ஏன்னா முதலியே ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ நம்ம பெருசாக தைக்கலாம். அப்பா கடைசியோ பெருசாக தைச்சிட்டோம் மாவை. இப்படி வந்து பெருசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸை உள்ளணும். ஓகே, எவ்வளோ வச்சுக்கலாம் மசாலா? அந்த மம்மோஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. ஆமா, அப்ப பெருசா இருக்குன்னா பெருசா, சிறுசா இருந்தா சிறுசா. அப்ப இந்த மாதிரி இவ்வளவு மந்தமா வருது மாவு? அது நான் எடுத்துருவேன் மேல. ஓகே ஓகே ஓகே. அலையிடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் அவ்வளவுதானா? இப்ப திருப்பி விடணும். ஓகே, திருப்பி விட்டு கழுத்து பிச்சு கழுத்து பிச்சுன்னு. ஆமா, கோழி திலப்புற மாதிரி திலப்புறோம். பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ். அவ்வளோதான் நம்மளோட பிக் மோமோஸ் 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 இந்த பேர் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மறப்பாருமாங்க. இந்த பேருக்கு மட்டும் எனக்கு வர்றதே இல்லை. அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வேக வைக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் தேய்க்கணும். இந்த வண்டை வண்டம் சொல்லி இங்கே காமிச்சுட்டு வந்துடுறேன். இது அண்ணன், இது தம்பி, அதுக்கு சின்ன தம்பி. கொதிக்கும் அதனால சப்புனு அக்காம ஐயோ சென்டர் வச்சுருந்தேன். சென்டர் வேணுமே, அங்கிருந்தா கையை எடுக்க முடியும். ஓகே, இப்போ இது அப்படியே உள்ள வச்சிருவேன். இதுதான் அடுப்பே பத்தில பத்தியா வருவோம் நாம. இப்போ இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லு கிளீன் பண்ணணும். இது கிளீன் பண்ணலன்னா நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு, கொஞ்சம்
கிச்சன் 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 மாதிரியே இருக்கு பாருங்க. இத்தனை ஏன் அமைதியா இருந்தாலும் அவருக்கு வேலை கொடுத்துருந்தேன், இது பிணையிற வேலை அமைதி உட்கார வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க. என்னது இதெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பேன் அவ்வளோதான், அப்படியே செஞ்சுவான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணியுமே வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆமாம் அந்த இதாக இருக்கும்ல கலக்கி தான். ஆமாம் ஆமாம் அதுக்காக தயிர் ஊற்றணுமா? ஆமாம் அப்படினா தான் அந்த ஃப்ளேவர் வந்து தந்தூரி ஃப்ளேவர் கிடைக்கும். அது சொல்லும் போது ஊதுலியே தங்கமையில் காஷ்மீர் மிளகாய் தூள் கார் இருக்காது பயப்படாத. அதான் பார்த்து இவ்வளோ மிளகாய் தூள் குட்டியா பயந்துட்டேன், என்ன இவ்வளோ மிளகாய் குட்டியாலேன்ட்டு. அது என்னது கரம் மசாலா? இன்னும் கரம் மசாலா எவ்வளோ கொடுறேன்? அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கார் வேணும்ல. ஏதோ சொல்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இது இந்த ஃப்ளேவரு. ஆமாம் காலையிலேருந்து ஒன்று சொன்னீங்க டயட் டயட்டுன்ட்டு. இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறா டயட்டு தான். இது டயட்டு தானா? ஏதோ சொல்கிறேன் நம்புறேன். ஆ பார்த்தா இது நம்பர் வச்சு ரொம்ப விழுந்துச்சு பார்த்தியா. இது காஷ்மீர் மிளகாய் தூள் போறதுனால நம்மளுக்கு வந்து கார் அடிக்காது, ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். மிளகாய் தூளுக்கு மிளகாய் தான் எல்லாமே ஒன்று. இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள். அது அதே காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லை? ஆமாம் ஆமாம் புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு. இந்த ரெட் கலர் ரொம்ப அதுமே கார் அடிக்காது அந்த மிளகாய். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் மிளகாய் மட்டும் கிடைக்கல. மிளகாய் மிளகாய் இல்லை மிளகாய் அவங்க ஊரில் இருந்தால் சொல்லுவாங்க. அவங்க ஊர் எந்த ஊர் நான் சொன்னேன் எங்கே இருக்கு இவ்வளோ தண்ணியாக இருக்குது இப்போ பார்த்தியா தெரியுதா கெட்டியாயிடுச்சு. ஆனால் ஒட்டணுமே அதில் மோமோஸ் மேலே ஒட்டி நம்ம ஃப்ரை பண்ணால் தான் பிரிஞ்சு போவோம். ஃப்ரை பண்ணல தந்தூரி அனலில் காமிக்க போகிறோம் அப்படியே ப்ரௌன் வித்து பிளாக் கலரில் வரும். சொல்லு இப்போ வந்து உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வேணுமா இல்லை வினிகர் ஃப்ளேவர் வேணுமா? அது அப்போ மீன் லெமன் ஃப்ளேவர் ஊற்றுவாங்களே. ஆமாம் லெமன் போச்சு லெமனே ஊற்றி லைட்டாக வினிகர் ஊற்றி புதுசாக டேஸ்ட். வினிகர் எனக்கு வேணாம் லைட்டாக எனக்கு வேணாம் வினிகர் சார். அந்த புளிப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் தூரம் பயமா ஊத்துறீ நீ. போதும் 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 பரவாயில்லை ஒரே டிராப். ஆ போதும் 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 போதுமா? நானா ஃபாஸ்ட் நான் ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலே நான் இது வேணான்னு சொல்லுவேன். வினிகிரை அவாய்ட் பண்ண சொல்லிடுவேன். இப்போ நான் என் வினிகிரோட இது பார்த்தேன், வினிகிரோட இது பார்த்தேன் நான். என்ன அந்த வினிகிரையும் சோடா உப்பையும் போட்டால் அழுக்கெல்லாம் எடுத்துது. அதெல்லாம் முட்டைகோசா வெங்காயம் தந்தூரி மசாலால ஆமே கையிலே மாட்ட மாட்டேன். கை சுடலன்னா அப்படியே எடுத்துருவேன். கை சுடுதே ஆமாம் அப்பதான் எழுந்திருக்கா நல்ல பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கு. கலர்ஃபுல்லாக நல்லா ஒயிட் கலர்ல இருக்குது கலர்ஃபுல்லாக அந்த பிளேட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. அதான் சொன்ன வந்தீங்க பாரு பிளேட்டுக்கு. எஸ் உடனே நீ வந்து என்னை திட்டுற இல்லை போய் சொன்னேன் சுவிட்சு வந்தியா மறுபடியும் இங்கே சுவிட்சு அக்கா காலேஜில் என்ன பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் அங்கே தான் படுத்து அவனுக்கு பிடிச்சிருக்கு போல வந்து அவங்களை படுக்கிறதுக்கு ம் காது மேலே இங்கே பிடிச்சிக்கோ ஆடி பாவி சூடா வேடா இது வரைக்கும் இவ்வளோ சீன் போட்டுருந்தேனியே. ஓ அப்படி வர இந்த மாமா அப்படி பண்ணி அதானே சுச்சிதங்கோ என்னப்பா டிங் டிங் டிங்
என்ன அதிகமா என்ன 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 சோப்பு அது சோம்பல் சுஜிக்கு அது வந்து நம்ம மேலே தான் விடுவான். ஆமாம். தந்தூரி மசாலா வித் மோமோஸ். ஃபஸ்ட்டு சின்ன மோமோஸில் ட்ரை பண்ணுவோம். ம், ஒட்டு தானே. ஏ போத போத நல்லாவே ஒட்டு. ஏன் டீம் இது பண்ணுறீங்க எப்படி? இப்போ வந்து அந்த கிரில் எடுமாமா, இப்போ அடுப்பில் வச்சிடலாம். சீக்கிரம் எச்சு ஊதுது. சீக்கிரம் நீ போடு சீக்கிரம். ஆமா மீன் ஆமா கையில மாட்டாததுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மசாலாவை மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணிக்குவோம். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. நீயா நீ உலக மகன் நடிப்படா சாமி. ஊஃப் கலர்ஃபுல்லா இருக்குது. இப்போ நல்லா வந்து அங்கங்கே வந்து கருப்பு கலரில் தந்தூரி பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி மோமோஸ் வாசம் பார்த்தியா? இந்த இஞ்சி போட வாசம் உள்ளே இறங்கி சூப்பராக டேஸ்ட் ஆகுது. பார்க்கவே வாசம் வழியாக இருக்குது. சார் இது மாதிரி வச்சுட்டு என்ன ஆகும்? அது என்னது அப்படி சொல்லு அவுந்து என்ன வச்சிருக்கே காமி? மயோனஸ். இது செம்மையா மயோனஸ் சம்பு ப்ரோ. இது லெமன், salt, அப்புறம் முட்டைக்கோஸ், வெங்காயம். வெங்காயம் நல்லா அதிகமா இருக்கனால நான் அளவா போட்டுட்டேன். இந்த முட்டைக்கோஸ் வேற கம்மியா இருக்கு, அதை போட்டுட்டேன். முட்டைக்கோஸ் வேற கம்மி ஆயிருச்சு, அதனால இது இந்த ரெண்டுக்கு காம்பினேஷன் வந்து கிரிதா பார்த்து சொல்லப் போறோம். ஓகே மாமா. வெயிட் வெயிட் வெயிட். மயோனஸ், தந்தூரி மோமோஸ் prepared for உப்பு அப்புறம் கொஞ்சம் பதர் வரதுக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நீங்க ஒயிட் கலர் வேணா நீங்க ஒயிட் கலர் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். மைனஸ்ல சிக்கன் மிஸ் கழிக்க மாதிரியே கிளப்பியும் அருமையா தெரியும். செம்ம புதுசா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ஃப்ளேவருமே இப்படியே சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான் இருக்கு. எனக்கு ராமன் முடியும். நான் கட் பண்ணிட்டு வருவேன்.